ஹாய், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்தை பெர்மனண்ட்டாக எப்படி போக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கண்ணை சுற்றி ஏன் கருவளையம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்மளோட ஸ்கின்னோட திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா 3 mm வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணை சுற்றி இருக்க ஸ்கின்னோட திக்னஸ் பார்த்திங்கன்னா வெறும் 0.5 mm தான். அதனால் நம்ம வெயிலில் போகும்போது நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின்னோட டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னா தூக்கமின்மை. நம்ம தூங்கும்போது மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா போதுமான பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கண்ணை சுற்றி கருவளையம் வர்றது ரொம்ப இயல்பு. அடுத்தது அதிகமாக தூங்குறதுனால ஒரு சர்டன் டைமுக்கு மேலே தூங்கும்போது திரும்ப பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள் வருது. அதனால் 10 மணி நேரம் மேலே கண்டிப்பாக தூங்கவே தூங்காதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்மளோட உணவு பழக்க முறை மாறிட்டனால அதிகமாக ப்ராசஸ் ஃபுட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிட்றோம். ஸோ நம்ம உடம்புக்கு போதுமான நியூட்ரியன்ஸ் நமக்கு எப்பயுமே கிடைக்கிறதில்ல. அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து டல்லாக லைஃப்லெஸ்ஸாக மாறிடுச்சு. முதல்ல வந்து நம்ம கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்தை வெண்மையாக்குற ஒரு ஐ மாஸ்க் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெள்ளரிக்காவை தோல் எடுத்து துருவி அதுலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காயில் வந்து விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் சியில் வந்து காலஜன் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து கண்ணை சுற்றி சுருக்கம் இல்லாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இருக்க மேங்கனீஸ் பீட்டா கரட்டின் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து கண்ணு கீழே இருக்க வீக்கத்தை கம்மி பண்ணி அந்த சுருக்கம் இருக்குங்களே ஃபைன் லைன்ஸ்னு சொல்கிற சுருக்கம் இல்லாமல் இருக்க பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். அந்த கருமையை நீக்கி ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்கும். இப்போ வந்து நம்ம துருவி ஜூஸ் எடுத்துட்டோம். இந்த ஜூஸ் வந்து வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஜூஸ் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம அரை உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அரை உருளைக்கிழங்கை தோல் சீவி இதே மாதிரி துருவி ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குன்றது வந்து நேச்சுரலாகவே ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கருமையை நீக்கி ஒரு வெண்மையை தரக்கூடிய குணம் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த ஜூஸை நம்ம வடிகட்டி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து க்ரீன் டீ. வழக்கம் போல் இல்லாமல் நான் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த 3 ஜூஸையும் வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இந்த க்ரீன் டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அது சுருக்கத்தை கம்மி பண்ணி ஸ்கின்னை வந்து யங்காக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த 3 ஜூஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து 15 டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேடில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி கண்ணுக்கு மேலே பேக் போட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் வந்து ஜில்லுன்னு இருக்கும்போது யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம ஐ சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கத்தாழை ஜெல், 3 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த கத்தாழை ஜெல்லுக்கு வந்து சன் டேமேஜை கம்மி பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி டெட் செல்ஸை சரி பண்ணி புதுசாக செல்ஸ் வளரவும் அதை ஹெல்ப் பண்ணும். அடுத்து இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அடுத்தது வந்து விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ணுறேன். விட்டமின் இ கேப்சூல்ன்றது வந்து ஏவியான் 400 எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஒரு கேப்சூலோட விலை வந்து 2 ரூபாய் இருக்கும். இந்த விட்டமின் இ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின் டேமேஜை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி ஏஜிங்கை கம்மி பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதாவது அடர்ந்த கருமையை வந்து சரி பண்ணும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது திக்காக வந்து ஒரு திக்கான க்ரீம் மாதிரியும் இல்லாமல் ஒரு சீரம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ரெகுலராக வந்து அந்த மாஸ்க்குக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தூங்க போயிருங்க. இந்த மாதிரி 2 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கருவளையம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும். டைம் ஃபார் டிப்ஸ். வெளியில் போகும்போது சன்கிளாஸஸ் போட்டு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது யூவி ரேஸ் அப்சர்வ் பண்ணுற சன்கிளாஸஸாக வாங்கிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, கண்ணை கசக்கிற பழக்கத்தை விடுங்க. அது கண்ணை சுற்றி இருக்க கேப்பிலரிஸை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும்.
அடுத்தது, ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, நியூட்ரியன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.